Happy day to all. Once again, this is Rajesh from Vidyalakshmi Matriculation High Secondary School. You know very well about myself. I'm a chemistry teacher for you. And then, in today, what you have to discuss mean, here before we all discuss about that subject related topics, okay? Now, in this video itself, we are also followed by that career guidance from our school side, right? Now, right, first of all, enna namma paaka porom inda video visual la appdin paathona, one of the most wanted competitive exams about our school and college students, what it is. Yes, the exam is known as KVPY, competitive exam in our all over India. What is that KVPY? Kishore Vaigyanik Protsahan Yojana. இதை இந்த எக்ஸாம் என்ன பண்ணுறாங்க, எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, 1999ல த ஹானரபிள் பிஎம் லைக் யா ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர், அவர் ஃபுல் நேம் ஞாபகம் இல்லை, அது கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேப்பா, ரைட், சாரி, வாஜ்பாய், சாரி, இஸ் இஸ் த ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அடல் பிகாரி வாஜ்பாய், அவர் தான் அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை ஃபார்ம் பண்ணியிருந்தார். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அவர் இந்தியன் கவர்மெண்ட், அதை பேஸ் பண்ணி அவங்க இதை ஃபவுண்ட் பண்ணாங்க. அப்படி ஃபவுண்ட் பண்ணிட்டு வச்சு பெங்களூர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அந்த இன்ஸ்டியூட்டை ப்ராப்பராக இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணுறதுனாலையும், அதை நம்ம அட்டன் பண்ணிட்டு நமக்கு என்ன ஃபியூச்சர் யூசேஜஸ், அதை வச்சு நம்ம என்னெல்லாம் நம்மளை நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். சரியா, வாங்க போகலாம். ரைட், நோ ஃபஸ்ட் திங், நம்ம அந்த எக்ஸாம் எழுதி நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்கோங்க. சி, ரைட், நோ ஸ்கூல் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணி அதில் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பர் மந்த் என்னது, பர் மந்த்துக்கு 5000 நமக்கு கிடைக்கும், பர் மந்த்துக்கு 5000 நமக்கு கிடைக்கும். மோரவர் இது இல்லாமல் ஆனுவல் கன்சிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20,000 தருவாங்க. இது நம்ம என்ன வேணால், நம்ம எந்த பர்பஸ்க்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மந்த்லி 5000 ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் ஒன்யா ஹியூஜ் அமௌண்ட். அந்த 5000 அமௌண்ட் வச்சுட்டு நீங்கள் உங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், ட்ரெஸ் கிளாத்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆர் எனி அதர் திங்ஸ் வித்தின் யோர் நீட்ஸ் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஆஸ் இட் இஸ் ஃபார் திஸ் 20,000 ஆல்சோ. இது போக அடுத்த கேட்டகரி எக்ஸாம் ஒன்று இருக்குது, அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த KVPY என்ட்ரன்ஸ் எக்ஸாமை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பர் மந்த்துக்கு 7000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. பர் மந்த் எவ்வளோ? 7000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேரலா பர் இயருக்கு ஆனுவல் கன்சிடென்சின்னு சொல்லிட்டு 28,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் ஹியூஜ் அமௌண்ட் வச்சுட்டு நம்மளை நம்ம எவ்வளவோ டெவலப் பண்ணிக்க முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெனிஃபிட்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். அப்போ தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு என்ரோல் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுன்றதுக்காக வேண்டி. சரியா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிட்டால் நம்ம டிகிரி கோர்சஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து பர் மந்த்துக்கு 5000 நமக்கு கிடைக்கும், பர் இயருக்கு 20. யோசிச்சு பாருங்கள், இட்ஸ் அன் எ ஹியூஜ் அமௌண்ட் லைக் தட். ஃபைவ் பர் மந்த் 5000 மீன் 12 மந்த்ஸ், 12 ஃபைவ்ஸ் ஆர் 60,000 ப்ளஸ் 20, டோட்டலாக பர் இயருக்கு 80,000 நமக்கு கிடைக்கும், புரிஞ்சுக்கோங்க. தென் என்னென்ன பண்ணணும் பார்க்கலாம். பாருங்கள், எலிஜிபிலிட்டி ஃபார் திஸ் டெஸ்ட், இந்த KVPY எக்ஸாமுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி நமக்கு வேணும், க்ரிட்டீரியா இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் மொத்தம் 3 ஸ்ட்ரீமிங் இருக்குது கண்ணா. ஒன்று, திஸ் இஸ் நவுன் ஆஸ் எஸ்ஏ ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அண்ட் தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் லைக் எஸ்எக்ஸ் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னு எஸ்ஏ ஸ்ட்ரீம், எஸ்எக்ஸ் ஸ்ட்ரீம், அண்ட் லாஸ்ட் ஒன்று இருக்குது எஸ்பி ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது. சரியா, ஸோ அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, சி, ரைட், நோ திஸ் இஸ் ஒன் எஸ்பி ஸ்ட்ரீம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஏ ஸ்ட்ரீம் பார்க்கலாம். எஸ்ஏ ஸ்ட்ரீமில் ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம இப்போ 10th முடிச்சிட்டோம், 10th எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, 10th எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 11th என்ரோல் ஆகிருக்கிறோம். நம்ம 11th என்ரோல் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், அதாவது 11th அட்மிஷன் பண்ணிட்டோம், நம்ம ஒரு ஸ்கூலில் 11th ஸ்டூடெண்ட்டை ஜாயின் பண்ணிட்டோம், அப்படி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், எந்த குரூப் எடுத்திருந்தால் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொன்னால், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர்
ப்யோர் சயின்ஸ். இந்த மாதிரி குரூப்ஸ், அதாவது சயின்ஸ் குரூப்ஸை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ அவங்க என்ன பண்ணணும், அதில் இன்னொரு மார்க்ஸ் கிரிட்டீரியா வச்சுருக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம டென்த்து முடிச்சு தானே இப்போ லெவன்த்து ஜாயின் பண்ணியிருப்போம். அப்போ அந்த டென்த்தில் நம்ம எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரி கம்யூனிட்டி பர்சன்ஸ் எல்லாம் 75% ஆஃப் மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணிருக்கணும். எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், 75% ஆஃப் மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணிக்கணும் டென்த் லெவலில். இன்கேஸ் ஆஃப் தட் நீங்கள் ஸ்டூடெண்ட்டு எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் அண்ட் அதர் கம்யூனிட்டிஸ் இந்த பிடபிள்யூடி அப்படின்லாம் பார்க்கணும் இல்லையா, அந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், யூ மஸ்ட் கெட்டிங் லைக் அஸ் என்ன 65%, வெறும் 65% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி தான் போதும் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நீங்கள் பாருங்கள் இந்த எவ்வளோ ஈஸியஸ்ட் மார்க்ஸ், நம்ம ஃபுல் மார்க்ஸ்லாம் அவங்க கேட்கவே இல்லை, வெறும் 75% தான் கேட்குறாங்க. ஸோ இது எஸ் ஏ அப்படின்றதுக்கான ஸ்ட்ரீமிங். எஸ் எக்ஸ் அப்படின்ற இந்த ஸ்ட்ரீமிங்க்கு என்ன கேட்டகரி, என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், யூ ஆர் இன் ஏ 12th ஸ்டடிங் ஸ்டூடெண்ட். அப்போ திஸ் அகடமிக் இயர் ஆஃப் 2021-22 நீங்கள் என்ன ஸ்டூடெண்ட், எந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மட்டும் போதும், அவங்களுக்கும் இதே தான் மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் இன் ஏ பியூர் சயின்ஸ், இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்டு கோர்ஸ் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இருந்தால் போதும் அதில் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள். அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரீமிங் வச்சுருக்குறாங்க. அதுவும் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ ப்ரெசென்ட் ப்ளஸ் ஒன் முடிச்சது இல்லையா, 12th இருப்போம் இல்லையா, அந்த ப்ளஸ் ஒனில் நம்ம என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிக்கணும் அப்படின்னா 75% ஸ்கோர் பண்ணிக்கணும், ஆர் எல்ஸ் நம்ம எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 65. ஸோ இந்த கேட்டகரிஸ் தான் இதுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி ஆஃப் தட் க்ரிட்டீரியா. நம்ம இந்த ரெண்டு எக்ஸாம்ஸில் அட்டன் பண்ணி முடிச்சு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், நம்ம 60% குட் மார்க் ஸ்கோரிங் வித் தட் கேவிபிஒய் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன செய்கிறோம், பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறோம் அகடமிக் இயர் ஆஃப் 2023-2024 அப்படி ஜாயின் பண்ண அந்த வருஷத்துலேருந்து நமக்கு அந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் ஆயிரும். பட் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சயின்ஸ் கோர்ஸஸாக மேஜராக எடுத்து நம்ம ஃபர்தர் கரியர் கோர்சஸ் நம்ம படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால், ஆஃப்டர் 12th நம்ம எல்லாம் என்ன சூஸ் பண்ணோம், பேசிக்காக சயின்ஸ் கோர்சஸ் அப்படின்னு சொன்னால் பிஎஸ்சி பிஎஸ்சி மேக்ஸ் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி பாட்டனி பிஎஸ்சி ஜுவாலஜி இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எடுத்து படிக்கணும். ஆரல்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் 5 இயர்ஸ் கோர்சஸ் எல்லாம் இருக்குது, இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் டெவலப்பாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பாட்டனி எம்எஸ்சி ஜுவாலஜி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்தாலும் இது எலிஜிபிள். ஸோ அப்போ இந்த எலிஜிபிலிட்டியை நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா, ரைட் நோ. அதே மாதிரி லாஸ்ட் ஒரு ஸ்ட்ரீமிங் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸ்ட்ரீம் எஸ்பி. எஸ்பி இஸ் நத்திங் பட் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ இந்த 2021-22 நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் ஆர் பிஎஸ்சி செகண்ட் இயர் ஆர் பிஎஸ்சி தேர்ட் இயர் ஆர் எல்ஸ் எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் ஆர் எம்எஸ்சி செகண்ட் இயர், இந்த எந்த இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன கோர்ஸ்க்கு, சயின்ஸ் கோர்ஸஸ்க்கு, அந்த சயின்ஸ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் எஸ்பி எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி பர்சன் ஆயிடுவீங்க. அப்போ அந்த எஸ்பி எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கும் பேசிக் ஸ்ட்ரீமிங்ஸ் வச்சுருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் 12th 65% ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் போதும் அது அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள்ங்க. மோரவர் அது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 50% தாங்க கேட்குறாங்க, ஜாஸ்தி இல்லவே இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸி, இந்த நம்ம பேசிக்காக ஒரு ஆவரேஜ் நாலேஜ் ஆஃப் அவர் ஸ்கூல் எஜுகேஷன் வச்சுருந்தா போதும் இந்த எக்ஸாமுக்கு நம்ம எலிஜிபிள். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ் பற்றின அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு யாரும் நியர்பை இல்லை, இருந்திருந்தால் நாங்கள்லாம் படிச்சிருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ மோரவர் நீங்கள்லாம் இதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இதை ப்ரொவைட் பண்ணுறோம். கொஞ்சம் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இதை அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஓகே நோ ரைட் நோ இன் அவர் ப்ரெசன்ஸ் இஸ் மஸ்ட் சக்ஸஸ் ஆர் லூசஸ் அதெல்லாம் செகண்டரி திங், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த எக்ஸாமை பற்றி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு அதில் கரெக்டாக என்ரோல் ஆகுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ஸ் இதில், சரியா. அதர் தென் எம்பவர்மெண்ட்ஸ் லைக் தட் டீட்டெயில்ஸ்லாம் தெளிவாக கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தம் எத்தனை ஸ்ட்ரீமிங் இருக்குக்கண்ணா, சி ரைட் நோ மொத்தம் எத்தனை ஸ்ட்ரீமிங் இருக்குது, ஸ்ட்ரீம் எஸ்ஏ ஃபார் ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, தென் எஸ்எக்ஸ் ஃபார் அ ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அண்ட் தென் எஸ்பி ஃபார் த கிராஜுவேஷன் பர்சன்ஸ்க்கு அதாவது காலேஜ் படிக்கிற உங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சரியா ரைட் நோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது தான் எலிஜிபிலிட்டி. ஓகேனோ
செலெக்ஷன் ப்ரொசீஜர். செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் ஒன்லி ஃபார் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் ஒன் ஆஃப் தட் இன்ட்ரெஸ்டிங் திங் லைக் தட். இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, எஸ்ஏ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் அ டூ பார்ட் ஆஃப் த டெஸ்ட். அண்டு எஸ்பி அண்ட் எஸ்எக்ஸ் பார்த்தினாலும் டூ பார்ட் ஆஃப் த டெஸ்ட் ரைட் நவ். ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தோம்னு சொன்னால் இது ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. எஸ்ஏக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திஸ் எஸ்ஏ எஸ்பி எஸ்எக்ஸ் எது பார்த்தாலுமே டூ பார்ட் ஆஃப் தட் எக்ஸாம். பார்ட் ஒன் எக்ஸாம் அண்ட் பார்ட் டூ எக்ஸாம். பார்ட் ஒன் எக்ஸாம் என்ன பார்த்தோம்னா, ஆப்டிடியூட் டெஸ்ட் 60 questions இருக்கும். அந்த 60 questions எப்படி அப்படின்னு சொன்னால், மேக்ஸில் 15 questions, ஃபிசிக்ஸில் 15 questions, கெமிஸ்ட்ரியில் 15 questions, அண்டு பயாலஜி ஆர் லெட்ஸ் பியூர் சயின்ஸ், திஸ் இஸ் த 15 questions. ஸோ ஈச் பார்ட் ஆஃப் தட் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் 15 questions சொல்லிட்டு 60 questions இருக்குங்க. அந்த பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் இட் இஸ், இதே 4 major subjects சப்ஜெக்ட்ஸ்லேருந்து 10 questions இருக்கும். அதில் நமக்கு 2 மார்க்ஸ் அவாய்ட் ஆகும், அதில் தென் அவார்டட் ஆகும், அதில் நம்ம ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணி முடியலாம். டோட்டலாக அவங்க கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டோட மார்க்ஸ் 100 மார்க்ஸ். அந்த 100 மார்க்ஸில் நம்ம ஹையஸ்ட் மார்க் யார் அச்சீவ் பண்ணுறோமோ அவங்களுக்கு இந்த ஃபெலோஷிப் நமக்கு கிடைக்கும். திஸ் இஸ் நாட் இன் எ கோர்ஸ். இதை அடுத்தது இதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கேவிபிஒய் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம அச்சீவ் பண்ணோன்னா நம்ம யார் அப்படின்னு சொன்னால், வி ஆர் நாட் இன் எ கேவிபிஒய் ஸ்டூடெண்ட், வி ஆர் எ ஃபெலோஷிப். ஃபெலோஷிப்னா என்ன அப்படின்னா, அதில் நம்ம ரிசர்ச் பர்சனாக ஒன் ஆஃப் த க்ரிட்டீரியாவுக்கு நம்ம போக முடியும். நம்ம பேசிக் குவாலிஃபிகேஷன் ஆஃப் இன் டிகிரி இன் யுவர் லைக்கிங் சப்ஜெக்ட், உன்னோட பிடிச்ச சப்ஜெக்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யலாம், ஐஐடி அண்ட் ஐஎஸ்இஆர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் எஜுகேஷன், அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரிசர்ச் ஃபெல்லோவாக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி படிக்கிறதுக்கு ஜேஇ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, அந்த நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய கோச்சிங்ஸ் எல்லாம் இதில் உங்களுக்கு கிடைக்கும். மோரவர் இந்த ஃபெலோஷிப்பில் என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபெலோஷிப்க்கும் ஐடி கார்டு தருவாங்க. மிஸ்டர் மை நேம் இஸ் ராஜேஷ், நோ நான் எழுதி வந்துடுறேன்னு வச்சுப்போங்க, ராஜேஷ் த ஃபெலோஷிப் ஆஃப் கேவிபிஒய் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்டாங்கன்னா, அந்த ஐடி கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு நான் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எந்த சென்ட்ரலைஸ்டு லைப்ரரிக்கும் நான் என்னால் போயிட்டு நான் என்னால் படிக்க முடியும். அண்ட் தென் ஹைலி எக்யூப்டு லெபார்ட்ரிஸ், எந்த லெபார்ட்ரிஸ்க்குன்னா நான் ஐடி கார்டை காமிச்சிட்டு ஒரு என்ட்ரி போட்டுட்டு நான் உள்ளே போயிட்டு அங்கே எல்லாம் என்ன நடக்குது அந்த ரிசர்ச்சில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த நான் எங்கே ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் போக முடியும். அதுக்கெல்லாம் எந்த ஒரு பெர்மிஷன், யார்கிட்டையும் ஒரு கைடன்ஸ் லெட்டர் எதுவுமே தேவையில்லை. இந்த ஃபெலோஷிப்பான ஐடி கார்டு இருந்தாவே போதும், திஸ் இஸ் அன் என்ட்ரி. தெரிஞ்சுக்கோங்க பாருங்க எவ்வளோ வர்த்தியபிள் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இந்த எக்ஸாமை பார்ட்டிசிபேட் பண்ணி அச்சீவ் பண்ணால் கிடைக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை யூட்டிலைஸும் பண்ணணும். சரியா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்ளிகேஷன் லைக் திஸ் சி ரைட் நோ. அப்ளிகேஷன் ஃபாலோஷிப்பில் 3 steps இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபில்லிங் த பர்சனல் அண்ட் அகடமிக் டீடைல்ஸ் அண்ட் தென் பேமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபீஸ். ஃபீஸும் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கம்மி தான். ஜென்ரல் அப்படின்னு பார்த்தோன்னா 1,250 rupees தான். அந்த எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பர்சன்ஸ் அப்படியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 625 தான். இது நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது இது ரொம்ப மச் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் த காஸ்ட். ஓகே, நீங்கள் அதனால் எல்லோரும் என்ரோல் ஆவீங்க அப்படின்னு நம்புகிறேன். பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸாம் வந்து நவம்பர் 7 ஆன் சண்டே. சண்டே தான் நமக்கு எக்ஸாம் நடக்கும் போது, வர நவம்பர் 7 தான் நடத்துகிறாங்க. அதில் நடத்தும் போது நமக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால், சவுத் ரீஜியனில் வரும் இல்லையா, நம்ம சவுத் ரீஜியனில் பாருங்கள், தமிழ்நாடு ஏரியாவில் சீரட்னோ, சென்னை, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், மதுரை, நாகர்கோயில், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி அண்ட் அவர் வெல்லூர். மொத்தமாக நம்ம சவுத் ஜோனில் நம்ம நியர்பையில் இருக்கிறதுல 9 centers இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது மொத்தம் எத்தனை சென்டர்ஸில், 9 centers. இட்ஸ் கிஃப்டட் ஃபார் தட். நம்ம வித்யாலட்சுமி ஸ்கூல் இருக்கிற ஏரியாவை பார்த்தோம்னா வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்லையா, அந்த வெல்லூர்லேயும் சென்டர் வருது. ஸோ பாருங்கள், நமக்கு நம்ம அப்ளை பண்ணினா போதும், நமக்கு இதில் என்ரோல் ஆகணும், நம்மளும் அச்சீவ் பண்ணுன்ற எண்ணம் போட்டிங்கன்னா போதும், நம்ம இதில் அச்சீவ் பண்ணி முடிச்சிடும். நமக்கு நியர்பை வெள்ளூர்லேயே இருக்குது, நீங்கள் ட்ராவல் பண்ணியெல்லாம் அந்த எக்ஸாம் டேட்டில் நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஈஸியாக நம்ம எக்ஸாமை அட்டன் பண்ணிவிட்டு சக்ஸஸ் பண்ணிவிட்டு நம்மளால் வர முடியும். ட்ரை பண்ணுங்கள் சரியா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் சி இந்த லாஸ்ட் இயர் பாஸ்ட் இயர்ஸோட அச்சீவர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. திஸ் ஒன்லி டீட்டெயில் ஃபார் த இம்ப்ரெஷன், உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் இட்ஸ் நியர்பை 300 persons ஆல் ஓவர் இந்தியா செலக்ட் ஆகிறாங்க. இதில் நம்ம
தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் எத்தனை பேர் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா இட்ஸ் கவுண்டபிள், இட்ஸ் ஃபிங்கர் கவுண்டபிள் பர்சன்ஸ் தான் வராங்க, ரொம்ப கம்மி. ஏன்னா இதை பற்றி நமக்கு தெரியறதே இல்லை. தெரியலனா அப்புறம் நம்ம எப்படி என்ரோல் ஆகும் இல்லையா? தெரிஞ்சாவே நம்மலாம் என்ன பண்ணுவோம், தங்கி 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 உட்காந்துருப்போம், அப்படிலாம் இருக்கவே கூடாது. ஓகேண்ணா, என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நாங்களாம் இருக்கிறோம், உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறதுக்கு நாங்களாக இருக்கிறோம். ஸோ இது பாருங்கள் எத்தனை பேர் அட்டன் பண்ணி அதில் அச்சீவ் பண்ணுறாங்க. பர் இயர்க்கு மினிமம் ஃபார் தட் 300 பர்சன்ஸ்க்கு போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறது ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் போகிறீங்க, போகிறோம். ஸோ அதனால் இந்த இயர்லேயும் சரி, இதுக்கப்புறம் ஒவ்வொரு இயர்ஸ்லையும் நிறைய பேர் நான் என்ரோல் ஆகணும், அதில் அச்சீவ் பண்ணணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன், சரியா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற பாருங்கள். அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறோன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ரிஜிஸ்ட்ரேஷன், பர்சனல் டீட்டெயில் ஃபில்லிங் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் சொல்லிட்டோம். ரெகுலர் பர்சன்ஸ்க்கு எல்லாருக்கும் 1250 அண்ட் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 625 ஜஸ்ட் ஒன்லி ஃபார் தட். நம்ம கிடைக்கிற ஃபெல்லோஷிப்பை பார்த்தோன்னா இது ரொம்ப கம்மி தான், சரியா? அதில் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம டேட்ஸ் பார்க்கணும். நம்ம எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தாச்சு, இன்னும் தமிழ்நாட்டில் 9 சென்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த தென் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபார் தட். அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அது எப்போவோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 12th July ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, நம்மளாம் ரொம்ப லேட்டாக இருக்கிறோம். மோரவர் அதுலேயும் நம்ம இன்னும் நமக்கு டைம் இருக்குது, மிஸ் பண்ணல. நம்ம கவர்மெண்ட் பாருங்கள், நமக்காகவே ஒரு ஃபேர் பண்ணியிருக்கு. அவங்க ஃபஸ்ட்டு 12th July ஸ்டார்ட் பண்ணும்போது 25th August, அதாவது டே ஆஃப்டர் டுமாரோ, தட்ஸ் மீன் 25th August க்ளோசிங் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ நம்மோட கிஃப்டர் திங் பாருங்கள், 6th September வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளை அந்த எக்ஸாமுக்கு என்ரோல் ஆகிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 6th September 2021 வரைக்கும் நமக்கு டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைமை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாமுக்கு என்ரோல் ஆகுங்க, அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ட்ரைங் இஸ் எ பெஸ்ட் எக்யூப்மெண்ட் ஃபார் எஸ். அப்ளிகேஷன் பார்த்துட்டோம், செலெக்ஷன் ப்ரொசீஜரும் பார்த்தாச்சு. நவம்பர் 7 நடக்கிற எக்ஸாமுக்கு நம்ம என்ரோல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தென் ஃபெலோஷிப், ஃபெலோஷிப் பார்த்துடலாம் பாருங்கள். இதை திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகணும்னு சொல்லி. நீங்கள் நம்ம ஸ்கூல் லெவலில் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பிஎஸ்சி படித்து அண்ட் எம்எஸ்சி படிக்கிற வரைக்கும் நமக்கு மந்த்லி 5000 அண்ட் டோட்டலி இயரி ஃபார் 20,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னு இருந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா, பர் மந்த் 7,000 பர் இயருக்கு 28,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த ஹெல்தி திங்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அட்டன் பண்ணி கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதை பற்றி எதனா டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால், நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. அதை தென் கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையும் மெசேஜ் போடுங்க, எங்கள் நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம், கைட் பண்ணுறோம், சரியா? தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.